ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நடிகை மீரா மிதூன் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களை மிகவும் வன்மையாக திட்டுவது போல இருந்துச்சு அந்த வீடியோ அதாவது உங்கள் இனத்தவர் இப்படி தான் ஃபோர்ஜரி ஃப்ராடு வேலைகள் எல்லாம் இருக்காங்க திருட்டு வேலைகள் பண்ணிட்டுருக்காங்க அதனால தான் உங்கள் இனத்துக்கு மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை பட்டியல் இனத்தை சார்ந்த அனைத்து இயக்குநர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியேறியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்துட்டு கேவலம் ஒரு விளம்பத்துக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மீராமைத்துன் இதுக்கு முன்னாடி விஜய் அஜித் எல்லாம் பற்றி கூட இப்படி தான் தேவை இல்லாமல் பேசியிருந்தாங்க அப்போது விஜய் அஜித் ரசிகர்கள் அனைவருமே இவங்க மேலே பயங்கர கோபமாக இருந்து இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு இவங்கள அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க இப்போ புதுவிதமான ட்ரெண்டை ஏற்படுத்தியிருக்காங்க மீராமித்துன் இப்படி சில விஷயங்கள் அதாவது சில விஷயங்களை பேசுனா மீடியா பார்வையும் மக்கள் பார்வையும் தன் மீது விழும் அப்படின்றதுக்காக மீராமித்துன் பேசினதுதான் இந்த கேவலமான விஷயம் ஆனா இது இந்த அளவுக்கு மூதாகரமாக வெடிக்கும் அப்படின்னு மீராமித்துன் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏற்கனவே அவங்கள பழைய பேர் வந் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லி வந்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள கீழ்ப்பாக்கத்துல கொண்டு போய் சேர்த்திருங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோக்கு அப்புறமா அவங்க மீது இருக்க கோபம் பல மடங்கு அதிகரித்திருக்கு அதிகரித்தது மட்டும் அல்லாமல் பல தரப்பு மக்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீராமித்துனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க விசிகா கட்சியின் சார்பாக கமிஷனர் அலுவலகத்தில் மீராமித்துன் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீராமித்துன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் எஃப்ஐஆர் பதிவு செய்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை வந்துட்டு கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீரா மித்து வந்துட்டு தற்போது காவல்துறையினர் தேடி வந்துகிட்டு இருக்காங்க மீரா மித்துன் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள் எல்லாம் விட்டுட்டாங்க அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றது தற்போது யாருக்குமே தெரியாது ஏன்னா விஜய் மற்றும் அஜித் ரசிகர்களுக்காக பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தற்போது காவல்துறைக்கும் பயந்தும் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கலாம் அப்படின்ற செய்திகள் தற்போது பரவி வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் தற்போது மீராமித்துன் கொண்டு வந்திருக்க சர்ச்சை மிகப்பெரிய சர்ச்சை என்பதனாலும் அவங்கள உடனடியாக கைது செய்தே ஆக வேண்டும் என்று காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறையினர் மீராமித்துனை வந்துட்டு தற்போது தேடி வந்துகிட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் அவங்க கைது செய்யப்படலாம் எப்போ வேணாலும் தலைமறைவாக இருக்க மீராமித்துனை கைது செய்யப்படும் அப்படின்ற மாதிரி காவல்துறையினர் தற்போது வந்துட்டு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதனால் மீராமித்துன் எப்போ வேணாலும் கைது செய்யப்பட்டாங்க அவங்க காவல் நிலையத்தில் இருக்காங்க சிறைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படி செய்தி நம் அனைவருக்கும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இது வாய்ப்பு மட்டும் கிடையாது பல பேர் இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க விளம்பரத்திற்காக இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களில் ஈடுபடுவது மீது தகுந்த நடவடிக்கை எடுத்தால் தான் மறுபடியும் யாரும் இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்